ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச KFC ஸ்டைலில் எக் பால்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முதல்ல முட்டையை வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், முட்டையை நல்லா வேக வச்சு தோல் உரித்து எடுத்தாச்சு. இப்போ இதை நான் குட்டி குட்டி பீஸஸாக கட் பண்ணிக்க போகிறேன். நீங்கள் வேணும்னா இதை துருவியும் எடுத்துக்கலாம். நான் இதில் மஞ்சக்கரு வெள்ளக்கரு ரெண்டையுமே சேர்த்து தான் பண்ண போகிறேன். உங்களுக்கு மஞ்சக்கரு வேண்டாம் அப்படின்னா நீங்கள் அதை எடுத்துடலாம். இப்படியே நம்ம வச்சுருக்க எல்லா முட்டையும் குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, ஒரு டீஸ்பூன் மிளகாய்த்தூள், ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா, கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் மைதா மாவு, ஒரு டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக இது கூட ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். இப்போ இதையும் இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ எக் மசாலா ரெடி ஆயிடுச்சு. அடுத்ததா ஒரு பவுல்ல ஒரு டேபிள் ஸ்பூன் மைதா மாவு சேர்த்து கொஞ்சமா தண்ணி சேர்த்து எந்தவித கட்டியும் இல்லாம ஒரு பேஸ்ட் மாதிரி கரைச்சு எடுத்துக்கலாம். இதோ இந்த மாதிரி பதத்துல இருந்தா போதும். அடுத்ததா நான் ஓட்ஸ் எடுத்திருக்கேன், நீங்க வேணா பிரெட் க்ரம்ஸ் கூட எடுத்துக்கலாம். இப்போ அந்த எக் மசாலாவை எடுத்து நல்லா இந்த மாதிரி உருண்டை பிடிச்சிட்டு நம்ம வச்சிருக்க அந்த மைதா மாவுல போட்டு ஒரு வாட்டி டிப் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அதை எடுத்து நம்ம வச்சிருக்க ஓட்ஸ்ல போட்டு ஒரு வாட்டி பரட்டி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி மீதி இருக்க எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதே மாதிரி மீதி இருக்க எல்லாத்தையும் செஞ்சு எடுத்துக்கலாம். பாருங்க, இப்போ நம்ம பால்ஸ் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ எண்ணெய் சூடாக இருக்கு. இப்போ நம்ம வச்சிருக்கிற பால்ஸை அந்த எண்ணெயில போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். நல்லா பரட்டி விட்டு இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலர் வந்தோடனே எடுத்துட்டா நம்ம சுவையான KFC ஸ்டைல் எக் பால்ஸ் ரெடி ஆயிடுச்சு. நாவில் ருசியூர வயிற்றில் பசியார டபுள் ஒன் கிச்சன் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ.